ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட வந்து ஒருத்தர் நீங்க அறிவாளியா இல்ல முட்டாளான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உண்மையிலேயே நீங்க ஒரு மெச்சூர் பர்சன் ஆகிட்டீங்களா இல்ல இன்னும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கிட்டயுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ரெண்டு பேத்துக்கு இடையில கருத்து வேறுபாடு காரணத்தினால ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அதுல ஒருத்தர் நினைப்பாரு, நான் ஒரு மெச்சூர் பர்சன், நான் செய்யறது எல்லாமும் கரெக்டா தான் இருக்கும்னு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபரும் இதைய தான் நினைப்பாரு, நான் தான் மெச்சூர், நான் செய்யறது நான் பேசுறது தான் கரெக்டா இருக்கும்னு. பட் ஆனா பாத்தீங்கன்னா, இங்க யாராவது ஒருத்தர் தான் மெச்சூர் பர்சனா இருக்க முடியும், இன்னொரு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பட் பிரச்சனை என்னன்னா, கேட்க போற முக்கால் கேள்விகளுக்கு ஒரு மெச்சூர் பர்சனால மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்ல முடியும். சோ மொத்தமா 8 கேள்விகள், ஒவ்வொரு மெச்சூர் ஆன்சருக்கும் 1 மார்க் அப்படினு. 8 க்கு உங்க மெச்சூர் ஸ்கோர் எவ்வளவு வருதுன்னு தொடர்ந்து கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. क्वेश्चन நம்பர் 1, கஷ்டம் உங்களை தாக்கும் போதெல்லாம் நீங்க அதை தாங்க முடியாம வாட்ஸ்அப்ல டிபி மாத்துறது, டிபி ரிமூவ் பண்றது, ஆர் சோகமான ஸ்டேட்டஸ் போடுறது மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணுவீங்களா? ஆமா, நான் சோக ஸ்டேட்டஸ் போடுவேன்னு உங்க ஆன்சர் இருந்துச்சுனா அப்போ நீங்க இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவே உங்க ஆன்சர் அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம டெய்லி போற சோக ஸ்டேட்டஸ் பார்த்து பார்த்து அவங்களுக்கு இப்படி தோண ஆரம்பிச்சிடும், அட என்னப்பா இவன் வாழ்க்கை முழுக்க சோகம்தான் போலயே, இவனால எதையுமே சமாளிக்க முடியாது, இவன் வேஸ்ட் போலன்னு உங்களை பத்தி அவங்க தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ இப்படி சோக ஸ்டேட்டஸ் அடிக்கடி வைக்கிறதுனால நம்மளோட வேல்யூவும் மத்தவங்க மத்தியில குறையுது, நம்மளும் அந்த சோகத்துக்குள்ளே மூழ்கி முன்னேற முடியாம போகுது இந்த இம்மெச்சூரான காரணத்தினால. க்வெஸ்சன் நம்பர் 2, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நெருங்கிய நபர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் தெரியாதனமா ஒரு ஆபத்தான விஷயத்துல சிக்க போறாருன்னு உங்களுக்கு தெரிய வந்ததும் அதை செய்ய வேணா, அது வேஸ்ட், அது ஆபத்துன்னு சொல்லி தடுக்க பாக்குறீங்க. ஆனாலும் அவர் அதை கேட்கல. சோ திரும்பவும் இன்னொரு வாட்டி அவங்கள தடுத்து பாக்குறீங்க, அப்பயும் அவர் உங்க பேச்ச கேட்கல அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்னு, சரி இதுக்கு மேல என்ன சொல்றது, எது நடக்குமோ அது அப்படியே நடக்கட்டும்னு விட்டுறலாம். இல்லனா திரும்ப திரும்ப போயிட்டு கிஞ்சியோ இல்ல கோவப்பட்டோ அவங்கள தடுக்க முயற்சி செய்யலாம். இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்படி நீங்க, சரி இதுக்கு மேலயும் சொல்றதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு விட்டுருந்தீங்கன்னா அப்போ நீங்க ஒரு மெச்சூர் பர்சன் தான். அதுவே திரும்ப திரும்ப போயிட்டு கெஞ்சி கெஞ்சி தடுக்க பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க நண்பா, ஒரு விஷயத்த ஒருத்தவங்க செய்ய போறாங்க அப்படின்னா அது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அதனாலதான் அதை செய்யறாங்க. அப்படி அவரே சந்தேகத்துலதான் அந்த விஷயத்தையே செய்ய போறாரு அப்படின்னா அப்போ நீங்க நோ சொல்லி தடுக்கும் போது அவர் உங்க பேச்ச கேப்பாரு. பட் ஒருத்தர் முழுசா நம்பி செய்ய போற விஷயத்துல போயிட்டு நீங்க அதெல்லாம் வேஸ்ட் செய்யாதுன்னு தடுத்தீங்கன்னா அவர் உங்க பேச்ச கேட்க போறதும் இல்ல, நீங்க அவரோட நல்லதுக்காக பேசினாலுமே அவர் அதை புரிஞ்சுக்க போறதும் இல்ல. சோ நீங்க மேலும் மேலும் கெஞ்சினாலும் கோவப்பட்டாலும் அவங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு முட்டாள்னு கூட நினைப்பாங்க, இல்லாட்டி உங்களை விட்டு விலகி போக கூட பாப்பாங்க. பட் ஒரு மெச்சூர் பர்சனுக்கு நல்லா தெரியும், தனக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் சரி, ரெண்டு வாட்டி எடுத்து சொல்லியும் அவங்க நம்ம பேச்ச கேக்கலனா மூணாவது வாட்டியும் திரும்ப அத பத்தி பேசாம இருந்தாதான் நமக்கு பிடிச்சவங்க எப்பயும் நம்ம கூட இருப்பாங்கன்னு. க்வெஸ்சன் நம்பர் 3, நீங்க உங்க ஃபேமிலியோட தியேட்டருக்கு மூவி பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்க ஒருத்தர் உங்ககிட்ட வம்பு பண்ண ட்ரை பண்ணறனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, அவர் கூட வம்பு பண்ணி ஜெயிச்சி உங்க கெத்த காட்ட முயற்சி பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, பிரச்சனையே வேணான்னு ஒதுங்கி போக ட்ரை பண்ணுவீங்க. அப்படி நீங்க வாக்குவாதம் பண்ணி உங்க கெத்த காட்ட ட்ரை பண்ணிருந்தா நீங்க இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தான் சொல்லணும். அதுவே பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போக ட்ரை பண்ணிருந்தா நீங்க ஆல்ரெடி மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுத்தி 4 பேர் பாக்குற இடத்துல யாரோ ஒருத்தவங்க கிட்ட அவன் அளவுக்கு கீழே இறங்கி சீப்பா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா தன்னோட இமேஜ் மத்தவங்க மத்தியில கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும்னு மெச்சூர் பர்சனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு மெச்சூர் பர்சன் எப்பவுமே யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க விரும்ப மாட்டாங்க, சைலண்டா காயினை நகர்த்தி வின் பண்ணதான் பாப்பாங்க.
க்வெஸ்சன் நம்பர் 4. நீங்க புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க, அங்க உங்க பாஸ் அந்த பிசினஸை க்ரோ பண்றதுக்கான புது ஸ்ட்ராட்டஜி பத்தி எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு உங்க பாஸ் சொல்றது 100% ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. அதுக்கு பதிலா இப்படி பண்ணா பிசினஸ் நல்லா க்ரோ ஆகும்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்குது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உங்க பாஸ் கிட்ட அவர் சொல்றது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டைரக்டா சொல்லி உங்க ஸ்ட்ராட்டஜி பத்தி எடுத்து சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் நீங்க உங்க ஐடியாவை பத்தி பாஸ் கிட்ட சொல்லாம அப்படியே விட்டுருவீங்க. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்படி நீங்க உங்க ஐடியா பத்தி உடனே சொல்லாம பாஸ் சொல்றத கேட்டு அப்படியே நடந்துருந்தீங்கன்னா நீங்க தான் ரொம்பவே மெச்சூர் பர்சன். அதே உங்க பாஸ் கிட்ட அவர் சொல்றது வேஸ்ட்னு சொல்லி உங்க ஐடியா பத்தி சொல்லிருந்தா நீங்க கண்டிப்பா இதுல மெச்சூர் ஆகலன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, என்னைக்குமே நமக்கு மேல இருக்கிறவங்களோட கேரக்டர் பத்தி முழுசா தெரியாம நீங்களா போயிட்டு வாண்டடா ஐடியா ஆர் அட்வைஸ கொடுக்கவே கூடாது. 100ல் ஒருத்தர் மட்டும் தான் நீங்க சொல்ற அட்வைஸ காது கொடுத்து கேட்பாங்க. மீதி 99 பேரும் அவங்க உங்களை விட பெரிய பதவியில இருக்கிறதுனாலயும் உங்களை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தினாலயும் நீங்க சொல்றத அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அவங்க மனசுல நீ என்ன என்ன விட பெரிய இன்டெலிஜென்டா அப்படின்ற பொறாம எண்ணம் தான் ஏற்படும். இதனால அங்க உங்க ஜாபுக்கே ப்ராப்ளத்துல போயிட்டு கூட முடியலாம். சோ எப்பயும் நீங்களா வாண்டடா போயிட்டு ஐடியா அட்வைஸ் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஒரு மெச்சூர் பர்சன் போல யாராவது அவங்களா வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டா மட்டும் அட்வைஸ் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தி தரும் மத்தவங்க மத்தியில. க்வெஸ்சன் நம்பர் 5. ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க 10,000 எனக்கு இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் 2 நாள்ல அதை டபுள் மடங்காக்கி கிடைக்கிற 20,000 15,000 உங்ககிட்ட கொடுத்துறேன், 5,000 மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு டீல உங்ககிட்ட ஒருத்தர் கொடுத்தாருன்னா ஆப்ஷன் ஏ, நீங்க அந்த டீல அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆப்ஷன் பி, நீங்க அந்த டீல ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. சரி, உங்க ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. அப்படி யாரெல்லாம் ரெண்டு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணாம வேற ஆப்ஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்களா மட்டும்தான் காசு விஷயத்துல ரொம்பவே மெச்சூரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உங்க பணத்தை டபுள் ஆக்கி தரேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அத எந்த மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆக்குவீங்க? அப்படி டபுள் ஆக்க முடியும்னா நீங்களே அதை டபுள் ஆக்கி பணக்காரன் ஆகிடலாம்ல. எதுக்காக என் பணத்தை வச்சு என்ன பணக்காரனாக்க விரும்புறீங்க இப்படின்னு 1008 கேள்விகளை எழுப்பி அத பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா யார் தன்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரோ அவர் தான் ஒரு மெச்சூர் பர்சன். அப்படி நீங்க இந்த கேள்விக்கு எடுத்த உடனே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தான் புரிஞ்சுக்கணும். சோ எப்பவும் கேள்விகளை எழுப்பி முழுசா தெரிஞ்ச பிறகு மெச்சூர் பர்சன் மாதிரி காசு விஷயத்துல செயல்பட ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை 5 சைக்காலஜிக்கல் க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருக்கு. உங்களோட ஒவ்வொரு மெச்சூர் ஆன்சருக்கும் ஒரு மார்க் ஆட் பண்ணிட்டே வர்றீங்கல்ல, மறக்காம நோட் பண்ணிட்டு வாங்க. க்வெஸ்சன் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம்ல, அதுல உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிட்டு அதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணிடுறாரு. இதனால அதை பார்த்துட்டு என்ன அனுப்பியிருந்தீங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க நத்திங்னு ரிப்ளை பண்ணிருந்தா நீங்க அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, திரும்பவும் மெசேஜ் பண்ணி என்ன அனுப்புனீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஆர்வப்படுவீங்க. ஆப்ஷன் பி, மெசேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே டெலிட் ஆனதுனால நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அவர் என்ன அனுப்பியிருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டிருந்தாலும் ஆர் அதை பார்த்துட்டு நீங்க கடுப்பாயிருந்தாலும் நீங்க கண்டிப்பா இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க நண்பா, மெசேஜ் அப்படின்னு மட்டும் இல்ல, பொதுவாவே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க அதை காது கொடுத்து கேட்காட்டியுமே உங்ககிட்ட அத விஷயத்த கண்டிப்பா சொல்ல ட்ரை பண்ணுவாரு. பட் அதுவே உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்க என்னதான் கேட்டாலும் அவங்க சொல்ல போறதே கிடையாது, நீங்க தான் தேவையில்லாம நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்துல நீங்க மெச்சூரா இல்ல இம்மெச்சூரா இருக்கீங்களான்னு யோசிங்க. க்வெஸ்சன் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண வேண்டிய காரணத்தினால உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட் வீட்ல 2 நாளுக்கு மட்டும் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுது. அந்த வீட்ல எல்லாரும் உங்களை நல்லபடியா கவனிச்சாலும் ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் நீங்க தங்கறது அவருக்கு சிரமமா இருக்கிறது மாதிரி பிஹேவ் பண்ணார்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, சரி 2 நாள் தானே பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சு அங்கே இருந்து எக்ஸாம் எழுதிட்டு ஊருக்கு கிளம்புவீங்க. ஆப்ஷன் பி, இல்ல சரிப்பட்டு வராது அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு நினைச்சு கிளம்பி போயிடுவீங்க. சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி நீங்க அங்கேயே தங்கி இருந்து எக்ஸாம் எழுதி இருந்தா நீங்க மெச்சூர் பர்சன் தான். அதுவே அவங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சு அவங்க வீட்டை விட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க மெச்சூரா நடந்துக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இம்மெச்சூரா நடந்திருக்கீங்க. ஏன்னா எக்ஸாம் எழுத முடியாம போனா உங்களுக்கு தான் பெரிய நஷ்டமாகும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய மக்கள் தன்னை விட மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறாங்க. ஐயோ என்னால எதுக்கு அவங்களுக்கு சிரமம், நான் யார்கிட்டையும்
உதவி கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் இப்படின்னு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே தீமை செஞ்சுக்கிறாங்க. பட் ஒரு மெச்சூர் பர்சன் எப்பவுமே தனக்காக மத்தவங்க கிட்ட உதவி கேட்கவும் அல்லது மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கவும் தயங்கவே மாட்டாரு. அதுக்காக எல்லாரையும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இங்க சொல்ல வரல. சில சமயங்கள்ல மத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால முன்னேறவே முடியும்னு சொல்லுறேன். Question number 8. விஜய், அஜித், சூர்யா ஆர் உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஆக்டர், இப்படி உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆக்டரோட போன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உடனே கால் பண்ணி உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு, நான் உங்க பெரிய ஃபேன், உங்க மூவிஸ் எல்லாமும் விடாம பாப்பேன், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்க ஆசையா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, நம்பர் கிடைச்சாலும் அதை பெருசா கண்டுக்காம நீங்க மாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க ஆப்ஷன் ஏவ பண்றவரா இருந்திருந்தா நீங்க ரொம்ப இம்மெச்சூரான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே யாரா இருந்தா என்ன, அவங்கள்ட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தோணிருந்தா நீங்க தான் செம மெச்சூர் லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் அது ஏன் சரி, அது ஏன் இம்மெச்சூரான செயல் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தேன்ல. பட் இந்த லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஏன்னா நான் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி தலகால புரியாம நடந்துக்கிறவங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் விடுங்க, நம்ம இப்படி எல்லாம் இம்மெச்சூரா இல்லல்ல, சோ அத நினைச்சு பெருமைப்படுங்க. சரி, இப்போ எல்லாரும் 8 க்கு உங்க மெச்சூர் ஸ்கோர் எவ்வளவு வருதுன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கல்ல, அப்படி 5 க்கு மேல மெச்சூரான ஆன்சர் பண்ணிருந்தீங்கனா வெல் டன். நீங்க உங்க வாழ்க்கையில செய்யற அதிகபட்ச செயல்கள் கண்டிப்பா சக்சஸ்ல தான் போயிட்டு முடியும். ஏன்னா நீங்க நல்லா மெச்சூர் ஆகிட்டீங்க. அதுவே 5 க்கு குறைவா உங்க ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஏஜ் கம்மியா இருந்த காரணத்தினால உங்களால மெச்சூரா ஆன்சர் பண்ண முடியாம போயிருக்கலாம். சோ வீடியோ பார்த்த எல்லாருமே 8 க்கு உங்க மெச்சூர் ஸ்கோர் எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம கூடவே உங்க ஏஜையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா எந்த ஏஜ்ல இருக்கறவங்க அதிக மெச்சூரா இருக்காங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிக்க உதவியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை ஒரு மெச்சூர் பர்சனா மாத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி உதவியா இருந்துச்சுன்னு தோணுச்சுனா அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்பனாதான் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ போயிட்டு சேரும். இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க மெச்சூர் ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்டு உங்களை விட அவர் மெச்சூரா இல்ல நீங்க அவரை விட மெச்சூரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு செம யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.